மோடி. மேற்காசிய நாடுகளில் போர் பதற்றம் அதிகரித்திருக்கும் நிலையில் பாதுகாப்பு தொடர்பாக பிரதமர் மோடி முக்கிய ஆலோசனை நடத்தினார். இஸ்ரேல் ஈரான் நாடுகளுக்கு இடையிலான மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பாதுகாப்பு தொடர்பான அமைச்சர்கள் குழு மற்றும் உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி முக்கிய ஆலோசனை நடத்தினர். இதில் ராணுவம், நிதி, வெளியுறவுத் துறைகளின் மத்திய அமைச்சர்கள், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த ஆலோசனையின் போது முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அரசுமுறை பயணமாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று இலங்கைக்கு பயணம் மேற்கொள்கிறார். இலங்கையில் அதிபர் தேர்தல் முடிந்த பின்னர் புதிய அரசு அமைந்திருக்கும் நிலையில் அந்நாட்டுக்கு செல்லும் முதலாவது வெளிநாட்டு பிரதிநிதியாக ஜெய்சங்கர் பயணப்படுகிறார். அதிபர் அனுரகுமார திசநாயக்கே, பிரதமர் ஹரிணி அமரசூரிய மற்றும் வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் உள்ளிட்டோரை ஜெய்சங்கர் சந்திக்கவிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது இலங்கை சிறையில் வாடும் இந்திய மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அயோத்தியில் உள்ள ராமர் கோவிலில் 161 அடி உயரத்திற்கு கோபுரம் கட்டும் கட்டுமான பணிகள் தொடங்கியது. இது 4 மாதங்களில் நிறைவடையும் என்று கோவில் கட்டுமான குழு தலைவர் நிருபேந்திர மிஸ்ரா தெரிவித்திருக்கிறார். ராமர் கோவிலின் கோபுரத்தின் கட்டுமான பணிகள் தொடங்கியவுடன் அங்குள்ள வளாகத்தில் 7 முனிவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 7 கோவில்களை கட்டும் பணியும் வேகம் பெற்றுள்ளது என்றும் மிஸ்ரா தெரிவித்திருக்கிறார். திருமணபந்தத்தில் கட்டாய பாலியல் உறவை குற்றமாக கருத வேண்டிய அவசியம் இல்லை என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. இது தொடர்பான வழக்கு ஒன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது பதிலளித்த மத்திய அரசு, கணவன் மனைவியை கட்டாயப்படுத்தி உறவு வைத்துக் கொள்வதை பாலியல் குற்றமாக கருதி தண்டனை அளித்தால் திருமணபந்தத்தில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும், இதில் நீதிமன்றம் முடிவெடுக்க முடியாது, அனைத்து மாநில அரசுகளிடம் கருத்துக்களை கேட்டுத்தான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறது. தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் மத்திய அரசின் ரயில்வே துறையில் பணியாற்றி வரும் 1,71,000 ஊழியர்களுக்கு 78 நாட்களுக்கான ஊதியம் தீபாவளி போனஸாக வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. அதற்கான ஒப்புதல் மத்திய அமைச்சரவையில் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மத்திய அரசுக்கு கூடுதலாக 2,029 கோடி ரூபாய் செலவாகும் என கூறப்படுகிறது. ரயில்வே ஊழியர்களின் சிறப்பான செயல்திறனை பாராட்டி இந்த தொகை வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மராத்தி, பெங்காலி உட்பட மேலும் 5 மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. இந்தியாவில் தமிழ், மலையாளம், சமஸ்கிருதம், கன்னடம், தெலுங்கு, ஒடியா என 6 மொழிகள் செம்மொழி அந்தஸ்து பெற்றிருக்கும் நிலையில் மேலும் 5 மொழிகள் செம்மொழி அந்தஸ்தை பெற உள்ளன. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் மராத்தி, பெங்காலி, பாலி, அசாமி, பிராகிரிட் ஆகிய 5 மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கிட ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் செம்மொழி அந்தஸ்து பெறும் மொழிகளின் எண்ணிக்கை 11 உயர்ந்திருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதியில் இரவில் வீடு புகுந்து ஆசிரியர் குடும்பமே சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுனில்குமார் என்பவர் பள்ளி ஆசிரியராக பணியாற்றி வந்த நிலையில் அவர் வீட்டுக்குள் புகுந்த மர்மநபர்கள் சுனில்குமார், அவரது மனைவி பூனம் பாரதி மற்றும் பெண் குழந்தைகள் இருவரையும் சுட்டுக் கொன்றுவிட்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. கொலை செய்யப்பட்ட பூனம் பாரதி ஏற்கனவே போலீசில் சந்தன்வர்மா என்பவர் மீது கொலை மிரட்டல், பாலியல் துன்புறுத்தல் மற்றும் சாதிய ரீதியிலான அச்சுறுத்தல் உள்ளிட்ட பிரிவுகளில் புகார் அளித்தது தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். சனாதன தர்மத்தை அழிப்பேன் என்று கூறுபவர்கள் அழிந்து போவார்கள் என ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் சாபம் விட்டுள்ளார். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய அவர், அண்டை மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு இளம் தலைவர் சனாதன தர்மம் வைரஸ் போன்றது என்றும் அதை அழிக்க வேண்டும் என்றும் பேசியதாக குறிப்பிட்டார். அவ்வாறு பேசுபவர்களுக்கு ஒன்று மட்டும் தெரிவித்துக் கொள்வதாக கூறிய அவர், சனாதன தர்மத்தை உங்களால் அழிக்க இயலாது என்றும், ஆனால் நீங்கள் அழிந்து போவீர்கள் என பவன் கல்யாண் சாபம் விடுத்தார். கௌரவம் இச்சே சனாதன தர்மானிக்கு ప్రతిరోజు కొన్ని దశాబ్దాలుగా అవమానం చేస్తూనే ఉన్నారు, భరిస్తూనే ఉన్నాం. நவராத்திரியை முன்னிட்டு உச்சநீதிமன்ற கேன்டீனில் அசைவம் மற்றும் வெங்காயம் பூண்டு சேர்க்கப்பட்ட உணவுகள் வழங்கப்படவில்லை என புகார் கூறி உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவருக்கு வழக்கறிஞர்கள் கடிதம் எழுதியுள்ளனர். உச்சநீதிமன்ற கேன்டீன் வரலாற்றில் முதல் முறையாக அசைவ உணவு வழங்காமல் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் இது வரும் காலங்களில் தவறான முன் உதாரணமாக அமைந்துவிடக்கூடாது என்றும், வழக்கம் போல அசைவ உணவுகள் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
சாவர்கர் மாட்டிறைச்சி உண்டதாக கூறி கர்நாடக அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் விவாதத்தை கிளப்பியிருக்கிறார். பெங்களூருவில் நடைபெற்ற காந்தி ஜெயந்தி விழாவில் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டுராவ், பிராமணராக சாவர்கர் பசுவதைக்கு எதிரானவர் இல்லை என்றும் அவரும் மாட்டிறைச்சி உண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இதற்கு இந்துத்துவ அமைப்பினர் கடும் கண்டனத்தை தெரிவித்த நிலையில் தினேஷ் குண்டுராவ் உண்மையை பேசியதற்காக சாரி என எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். ஆனால் தாம் பேசியதற்காக சாரி அல்ல, இது சாவர்கர் ஆங்கிலேயரிடம் பயன்படுத்திய வார்த்தை என்றும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் மகள் பாலியல் தொழில் செய்து போலீசில் சிக்கிக் கொண்டதாக வாட்ஸ்அப்பில் வந்த போலி செய்தியை கேட்டு தாய் மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரசு பள்ளி ஆசிரியையான மேட்டி வெர்மாவை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்ட நபர் போலீஸ் அதிகாரி என தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு தங்களது மகள் பாலியல் தொழில் நடத்தி மாட்டிக்கொண்டதாகவும் காவல் நிலையத்தில் வழக்கு பதியாமல் இருக்க 100,000 ரூபாய் தருமாறும் மிரட்டியுள்ளான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.